எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பூவரச மரம் நடவு செய்கிறத பற்றி பேச போகிறோம். விவசாயத்தில் நம்ம எல்லாருமே வந்து மிகப்பெரிய தப்பு பண்ணிக்கிட்டுருக்கோம். விவசாயத்தில் வந்து ஒரு மூலத்துலேருந்து லாபம் தயாரிக்கிற மாதிரியே ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கோம். அது வந்து விவசாயம் கிடையாது, அது வந்து ஒரு பிஸ்னஸ். அது வந்து விவசாயிக்கு லாபத்தை தராது. கார்பரேட்டுகள் கம்பெனிகளுக்கு, மருந்து கம்பெனிகளை விற்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் இடைத்தரகர்களுக்கும் தான் லாபத்தை தரும். விவசாயியாக இருக்கிறவங்களுக்கு படிப்படியாக நஷ்டத்தை கொடுக்கும், மண் வளம் கெட்டு போகும். இந்த மாதிரி நடக்கிறதுனால விவசாயிக்கு எப்போவுமே லாபம் கிடைக்காது, ஒரு உயிர் சூழலே உண்டாகாது, ஒரு எதுவுமே ஒரு நன்மையே கிடையாது விவசாயிக்கு. அதனால் இயற்கை விவசாயத்தை நம்புங்க. இயற்கை விவசாயத்தை பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்க. இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால நாம்ளும் நல்லா இருக்கலாம், நம்ம விளைவிச்சு கொடுக்குற மற்றவங்களும், அதை விளைவிச்சு மற்றவங்க எடுத்துக்கிற மற்றவங்களும் நல்லா இருக்கலாம். அதில் ஒரு அடிப்படை விஷயமாக தான் நான் வந்து மரம் நடுற வேலையை இப்போ செய்ய போகிறேன். மரம் நடுற வேலைக்கு வந்து நான் இப்போ பள்ளம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம என்ன மரம் நடப்போகிறோம்னு பார்த்திங்கன்னா, பூவரச மரம் வந்து நடப்போகிறோம். இந்த பூவரச மரத்துக்கு வந்து நிறைய சிறப்பெல்லாம் இருக்குது. இந்த பூவரச மரத்தை நம்ம ஊடு பயிராக செய்யும்போது நம்ம வீட்டுக்கு தேவையான மர சாமான்களை நாம்ளே ரெடி பண்ணிக்கலாம். தரமான மரம் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த பூவரச மரத்தை நடுறதுனால நம்மளுக்கு நிழல் கிடைக்கும். ஆடு மாடு கால்நடைகளுக்கெல்லாம் வந்து இந்த பூவரச மரத்து நிழலில் நம்ம மாட்டை ஆட்டெல்லாம் கட்டணுன்னா அந்த ஆடு மாடுகளுக்கு ரொம்ப நல்லது. அந்த காலத்தில் வந்து ஆடு மாடு வச்சுருந்த எல்லா இடத்துலையுமே பூவரச மரத்தை வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி பூவரச மரத்தை வச்சுருந்ததுனால கால்நடைகள்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது. பார்த்திங்கன்னா இதுவரையில் கோழிகளுக்கு வெள்ளைக்கழிச்சலுக்கு மருந்தே சரியான ஒரு மருந்தே கிடையாது. ஆனால் அந்த பூவரச மரத்துலேருந்து வர விதையை வந்து பயன்படுத்தி, பூவரச மரத்துலேருந்து வர ஒரு சில பொருட்களை பயன்படுத்தி அந்த கோழிகளுக்கு வர வெள்ளைக்கழிச்சலை வந்து 100% சரிப்படுத்தலாம். இது வந்து ரொம்ப உண்மை, இதை செஞ்சு பார்த்து சரியாகவும் ஆயிருக்கு. இந்த பூவரச மரத்தை வந்து நடவு செய்யும்பொழுது, நாம் இப்போ நடுறது வந்து ஒரு காய்ச்சல் காலத்தில் நட்டு நடவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம மழை காலத்தில் நடவு பண்ணோனாக்கா நம்ம ரொம்ப எளிமையாக வளர்ந்து அது நம்மளுக்கு ஒரு உடனே ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். ஆனால் வெயில் காலத்தில் அந்த மாதிரி இருக்காது. வெயில் காலத்தில் நம்ம அதை ஈரப்பதம் எப்பயுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு வரணும். அப்போ தான் வந்து அதனோடய முளைப்பு திறன் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அந்த பள்ளம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த பள்ளம் எடுக்கிறத பாருங்கள். பள்ளம் வந்து நம்ம ஒரு 2 அடிக்கு 3 நல்லா எந்த அளவுக்கு ஆழம் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆழம் எடுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு ஆழம் எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நீரை வந்து அதில் தாக்க பிடிக்கும். நீரை தாக்க பிடிச்சினா வேர் வந்து நல்லா எளிமையாக வந்து நல்லா ஊடுருவும். வேர் எந்த அளவுக்கு ஊடுருவி போகுதோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு மரம் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த ஊடு பயிராக நம்ம இதை செய்யும்போது நம்மளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும். வரப்பை வந்து நம்ம நல்லா அகலமாக உயரமாக நம்ம அமைச்சோன்னா நம்ம மழை பெய்யும்போது அந்த மழை நீர் வந்து நம்ம நிலத்திலேயே சேமிக்கப்படும். அந்த மாதிரி சேமிச்சதுன்னா இயற்கையாக வந்து நம்ம மண்ணுக்கு வந்து அதிக வந்து பூமி வந்து வெப்பமாயதல் தடுக்கப்படும். அந்த மழை தண்ணி வந்து நம்ம நிலத்திலேயே சேகரிக்கப்படுறதுனால நிலத்தடி நீர் மட்டம் உயரும். அந்த மாதிரி உயரும்பொழுது நம்மளுக்கு அது கோடை காலத்தில் அந்த வரப்போகிற நம்ம செய்கிற ஊடு பயிர்களுக்கெல்லாம் தென்னை நடலாம். நிறைய எல்லாமே நம்ம மரப்பயிர்கள் எல்லாமே நம்ம வந்து நடவு செய்யலாம். இந்த மாதிரி நம்ம நடவு செய்யும்பொழுது நம்மளுக்கு வந்து தண்ணீர் பாய்ச்சணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. நம்மளோட வரப்பு வந்துட்டு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குதோ அந்த அளவுக்கு நம்மளோட மண்ணோட வளமும் உயர்ந்திருக்கும். இதுதான் உண்மை. நீங்கள் இந்த மாதிரி வரப்புக்கு நடுமதியமாக வந்து ஊடு பயிராக மரத்தை நடவு செய்யுங்க. நீங்கள் விவசாயம் செய்யலைன்னா கூட பரவாயில்ல, உங்களுக்கு இருக்கிற நிலத்தில் இந்த மாதிரி நீங்கள் மரத்தை நடவு செய்கிறதுனால பூமியும் வந்து நல்லாயிருக்கும், உங்களுக்கும் மரம் நல்ல மரம் கிடைக்கும், நல்ல காற்றோட்டம் கிடைக்கும். வெயில் நேரத்தில் நம்ம ஒரு ஓய்வு எடுக்கிறதுக்கு மரம் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ வந்து எல்லாருமே வந்து கிராமத்துலேயும் மரங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு மரத்தை வெட்டுறோன்னா குறைஞ்சது ஒரு 5 மரத்தைனாச்சும் வைக்கலாம். அந்த மாதிரி வைக்கும்போது நம்மளுக்கு மரத்தோட தேவை வந்து ஒரு நல்ல ஒரு பூர்த்தியாக இருக்கும். பாருங்கள், ஒரு மரமாக இப்போ நம்ம நடவு பண்ணியிருக்கோம். இந்த மரத்துக்கும் ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் இடைவெளி எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா இடைவெளி வந்து அதிகமாக இருந்தால் தான் நம்மளுக்கு மரம் வளர்ந்து நம்மளை ஒரு மரம் இன்னொரு மரத்தோட ரொம்ப ஒட்டி இருக்காமல் நம்மளுக்கு இடைவெளி அதிகமாக இருந்தால் நல்லது. இது பார்த்திங்கன்னா ஒரு பார்த்துங்க, நல்லா பாருங்கள், ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரம் இடைவெளி வந்து நல்லா தாராளமாக இருக்குது. இப்போ நம்ம கடைசி மரத்தை பார்க்குறோம். நான் ஒரு 6 மரம் நடவு பண்ணியிருக்கேன். இந்த 6 மரத்துக்கும் வந்து இப்போ நம்ம அடுத்தது மண் அணைச்சி இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றலாம். அந்த மாதிரி தண்ணி ஊற்றும்போது தண்ணி நல்லா தாராளமாக ஊற்றுங்க. தண்ணி தாராளமாக ஊற்றுனா வெயில் காலத்தில் வந்து ஈரத்தை தாக்க பிடிக்கும், மரம் நல்லா ஒரு சீக்கிரமாக வந்து வேர் பிடிக்கும். வேர் பிடிச்சின்னா மரத்தோட வளர்ச்சி கொஞ்சம் சீக்கிரம் தெரியும்.
அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கால்நடைகள் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பத்திரமா பார்த்துக்கணும். அப்போ தான் மரத்தை வந்து நம்ம பாதுகாப்பாக கொண்டு வர முடியும். இல்லைனா ஆரம்பத்துலேயே மரம் வந்து நம்மளுக்கு முளைக்காத நம்மளுக்கு கால்நடைகள் எதனா மேய்ஞ்சிட்டு போயிடும். அதனால் இதை சுற்றி நிழல் வலைகளோ இல்லைனா நம்ம எதனா இதுக்கு வந்து ஆடு மாடுகளோட கழிவுகளை வந்து நம்ம அது மேலே தெளிக்கிறதுனால அந்த ஆடு மாடுகள் வந்து நம்ம அதை மீண்டும் வந்து அந்த மரத்தையோ அந்த எதுவையோ வந்து அதை வந்து எதுவும் பண்ணாது. அது வந்து அந்த வாசனை வந்து நூந்து பார்த்துட்டு கம்முன்னு போயிடும். அந்த மாதிரி பயன்படுத்திக்கிங்க. இந்த பூவரச மரத்தில் வந்துட்டு நிறைய நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா மர சாமான்களும் செய்யலாம். இந்த பூவரச மரம் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கலாம், கொல்லிலையும் இருக்கலாம், எல்லா இடத்துலையும் இருக்கலாம். இந்த பூவரச மரத்தை நட்டவங்க அரசன் போல் வாழ்வாங்க அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. பூவரச மரத்தில் இருந்து நிறைய மூலிகைகள் வந்து சித்த மருத்துவத்துலேயும் பயன்படுத்துகிறாங்க. இயற்கை விவசாயத்தோட அடிப்படையே வந்து ஒன்றை சார்ந்து இன்னும் ஒன்று இருக்கணும். ஒரு 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 விளைச்சலை மட்டுமே மையமாக வச்சு நம்ம லாபத்தை எடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. உங்களுக்கு இருக்கிற நிலத்தில் நீங்கள் வந்து பல பயிர்களை சாகுபடி செய்யணும். அந்த மாதிரி பல பயிர்களை சாகுபடி செய்யும் பொழுது அது பருவநிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மகசூலையும் கொடுக்கும், ஒரு வருமானத்தையும் கொடுக்கும். அதனால தான் இப்போ நம்ம மரமே நடுறோம். இந்த மாதிரி மரம் நடும்போது இந்த மரத்துக்கு நடுவில் ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கு நடுவில் நம்ம தென்னை மரம் கூட வைக்கலாம். தென்னை மரம் வந்து கொஞ்சம் மேலே எழுந்து போயிடும். தென்னை மரம் வச்சாலும் நம்மளுக்கு ஒரு இந்த மரம் இந்த இடைவெளியிலையும் ஒரு ஊடு பயிராக இருக்கும். அதனால் இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது என்னன்னாக்கா, நம்ம மரம் நடுறதுனால நம்மளுக்கும் நல்லது இருக்குது, இந்த பூமிக்கும் நல்லது இருக்குது. இப்போலாம் எல்லா இடமே கிராமம் கூட நகரமாக மாறிக்கிட்டு வந்துட்டுருக்கு. இது வந்து வளர்ச்சி கிடையாது, இது வந்து ரொம்ப மோசமான ஒரு வீழ்ச்சின்னு தான் சொல்லணும். இது எல்லாமே கார்ப்பரேட்டோட ஒரு மாயாஜாலம். நீங்கள் உங்களுக்கு இருக்கிற நிலத்தில் எதனா ஒரு பக்கமாக கொஞ்சம் மரம் நடுங்க. மரம் நடுறதுனால எந்த ஒரு தீமையும் கிடையாது, அதிகமாக நன்மை தான் இருக்குது. அதனால் இந்த மாதிரி வரப்போட மையத்தில் மரங்களை நடவு பண்ணுங்கள். அந்த மரத்துலேருந்து நம்ம லாபமும் கிடைக்கும், நம்மளுக்கு நிழலும் கிடைக்கும், கால்நடைகளுக்கு வந்து நல்லா சுவாசிக்கிறதுக்கான ஒரு நிழலும் கிடைக்கும். முக்கியமாக இந்த மாதிரி இந்த மரத்தை நடவு பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.